விஜய் சேதுபதி நடித்துள்ள யாதும் ஊரே யாவரும் கேளீர் திரைப்படம் May 19 முதல் உங்கள் திரையரங்குகளில். கர்நாடக முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் உள்ள சித்தராமையா மற்றும் DK சிவக்குமார் இருவரின் பலம், பலவீனம் மற்றும் வாய்ப்புகள் குறித்து விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கர்நாடக தேர்தலில் 135 இடங்களை பெற்று காங்கிரஸ் அபார வெற்றி பெற்றது. எனினும் முதலமைச்சர் யார் என்பதை தேர்வு செய்வதில் தொடர்ந்து குழப்பம் நிலவி வருகிறது. இதில் முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையாவுக்கும் கர்நாடக காங்கிரஸ் தலைவர் DK சிவக்குமாருக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. சித்தராமையாவை பொறுத்தவரை அரசியலில் நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர். முதலமைச்சராக 5 ஆண்டுகள் இருந்த அனுபவம் மேலும் வலு சேர்க்கிறது. மக்களை தனது பேச்சு திறனால் கவரக்கூடிய ஆற்றல் பெற்றவர் சித்தராமையா. குருபா சமூகத்தை சேர்ந்தவராக சித்தராமையா இருந்தாலும் தலித், OBC மற்றும் சிறுபான்மையினரின் தலைவராகவே பார்க்கப்படுகிறார். கர்நாடகாவில் மிகுந்த அரசியல் செல்வாக்கு பெற்ற தலைவர்களை சித்தராமையாவும் ஒருவர். அவர் மீது ஊழல், சொத்து குவிப்பு போன்ற வழக்குகள் இல்லாததும் பலமாக பார்க்கப்படுகிறது. அவரது பலவீனங்களாக பார்க்கப்படும் விஷயங்கள் கடந்த 2018 காங்கிரஸ் கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு அமர்த்த தவறியது, மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர் என்ற முத்திரை, வயது மூப்பு போன்றவையாக உள்ளன. DK சிவக்குமாரின் ஆதரவாளர்கள் இவருக்கான அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. அவரின் போட்டியாளரான DK சிவக்குமாரை பொறுத்தவரை மாணவர் காங்கிரஸிலிருந்து படிப்படியாக தலைவராக உயர்ந்தவர். கட்சியை வலுப்படுத்துவதிலும் வியூகம் வகுப்பதிலும் சிறந்து விளங்குபவர். பிரச்சனையான சமயங்களில் காங்கிரசுக்கு நம்பிக்கைக்கு உரிய தலைவராக இருந்தவர் DK சிவக்குமார். பெரும் பணக்காரராகவும் திகழ்கிறார். சித்தராமையாவுடன் ஒப்பிடுகையில் வயது சிவக்குமாருக்கு பலமாகவே பார்க்கப்படுகிறது. ஒக்கலிக்கர் சமூகத்தின் பலமான தலைவராக கருதப்படும் அவர் மற்ற சமூகங்களுக்கான தலைவராக பார்க்கப்படுவதில்லை. சித்தராமையாவின் அனுபவம், மக்கள் செல்வாக்கு, MLAக்களின் ஆதரவு போன்றவை DK சிவக்குமாருக்கு பலவீனமாக அமைகிறது. DK சிவக்குமார் மீது வருமான வரி, அமலாக்கத்துறை, CBI அமைப்புகளில் வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் பெரும் பலவீனம். இருவருக்கும் பலம், பலவீனங்கள் சமநிலையில் உள்ளதால் காங்கிரஸ் மேலிடம் யாரை முதலமைச்சராக தேர்வு செய்யப் போகிறது என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். விஜய் சேதுபதி நடித்துள்ள யாதும் ஊரே யாவரும் கேளீர் திரைப்படம் May 19 முதல் உங்கள் திரையரங்குகளில்.